ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆஷ் ப்ரியோ வ்ளாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஒரு ஃபுல் வீடியோவா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம கொஞ்சம் வேலை விஷயமா இருந்ததுனால நம்ம சரியாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ அதே சமயம் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பேர்ட்ஸுங்களை பற்றியும் போடுறோம், அதே சமயம் நம்ம ஒர்க்குங்களை பற்றியும் போடுறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க்குக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் நம்ம இந்த பேர்ட்ஸுங்களை பற்றி மட்டும் நம்ம போடலாம் குரூப்பில் நம்ம சேனலில் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இது வரைக்கும் ஷார்ட்ஸாக போட்டோம், இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோவாக போடலாமே அப்படின்றதுக்காக தான். இப்போது உங்கள் பேர்டு உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு நோய் வருது, அதை பற்றி தான் நம்ம பேச விரும்புகிறோம். ஒரு ஒரு வருஷம் ஒரு டிஃப்ரென்ஸான நோய், எல்லாருமே ஸ்ட்ரகிளை வந்து ரொம்ப எல்லாருமே பார்க்குறோம், எல்லாத்தையும் கடந்து வரும். ஒரு வருஷம் தலையாட்டி வருது, ஒரு வருஷம் சுக்கா வருது, ஒரு வருஷம் ஒன் ஐ கோல்டு வருது, ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுங்க வந்து நல்லா இருக்குது திடீர்னு பார்த்தா அட்டாக்கில் இறந்துடுது. ஸோ ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு இதுவை பார்க்குறோம், புயலை பார்க்குறோம், மழையை பார்க்குறோம். 365 நாளும் கஷ்டப்பட்டது நம்ம அந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மார்ச் அந்த ஒரு 3 மாதம் நம்ம ரேஸ் விடுறதுக்காக 365 நாளும் பேர்ட்ஸுங்களை வச்சுட்டு நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. அதே சமயம் இந்த வாட்டி என்ன நோய் எல்லாருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு குரூப்பில் இருக்கேன், ஒரு புறா மருத்துவ குரூப்பில். அதில் நான் அதிகமாக பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த வாட்டி வந்து அம்மைன்னா சின்ன சின்ன அம்மைங்களாங்க, எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய அம்மை, எல்லாம் ஒரு ஒரு மூக்கல்ல வேர்க்கல்ல சைஸ் இருக்குது ஒரு ஒரு அம்மையும். அதை வந்து எல்லாருக்கும் என்ன மெடிசன், எது எப்படி பண்ணால் காப்பாற்றலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க அந்த குரூப்பில். ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி ரைட்டு, நம்ம அதுக்கான என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஊனில் இது வரைக்கும் அது வரைக்கும் வரல, பட் ஆனால் ஒரு பேர்டுக்கு வந்தது லாஸ்ட்டாக, ஒரு குட்டி எடுத்தோம் அதுக்கு வந்தது. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்த பேர்டுக்கு எங்கெங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தலையாண்ட, கண்ணாண்ட, மூக்காண்ட, வாயாண்ட, அப்புறம் நாசிக்கு மேலே, கரெக்டாக கழுத்து பேக் சைடில், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு தொண்டை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மோஷன் போகிற இடம், ரெக்கை, கால், எல்லா இடமும் வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேனா, குட்டியிலேயே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சின்னதாக வரத்தை நம்ம நகத்தால் கீறிட்டு சோட்டாமா வச்சு காயும். சரி, நானும் அந்தமாரி பண்ணி பார்த்தேன், பேர்ட்ஸுங்களுக்கு அந்த பேர்டுக்கு வந்து காஞ்சிது. ஆனால் ஒரு சில இடத்துல காயில் ஒரு சில இடம் பெருசு பெருசாகிடுச்சு, இந்த தொண்டை பகுதி அடியில் மோஷன் போகிற இடம்லாம் ரொம்ப பெருசு பெருசாகிடுச்சு. ஆஹா, பேர்ட்ஸை காப்பாற்றவே முடியாது பிள்ளையே அப்படின்னு ஒரு நினப்பிலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, அவர் தான் நமக்கு பேர்டுங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் இதை கொடுங்க, இந்த மாதிரி இருந்தால் இதை கொடுங்க, தலையாட்டினா இதை கொடுக்கலாம், சுக்கானா இதை பண்ணலாம், பேர்ட்ஸ் ஃபீடு இருக்கலாம், இதனால தான் ஃபீடு இருக்காது அப்படின்றதுக்காக எல்லாமே அவர் நமக்கு சொல்லுவார். அதே சமயம் அவரும் சொன்னார், இந்த மாதிரி பெரிய பெருசாக இருக்குன்னா நீ கட்டி உடைக்கவே தேவை, கடுக்காங்காய் கடுக்காந்தூள் ஆமாங்க, நீங்கள் எல்லாருமே வந்து நாட்டு மருந்துகளில் போய் கடுக்காந்தூள் அப்படின்னு கட்டினா கிடைக்கும், பவுட்ராக கிடைக்கும். அதை வந்து லைட்டாக பேஸ்ட்டாக ஆக்கிட்டு அந்த பேர்டு வந்து ஃபீட் எடுக்க முடியலனா ஒரு 5 மூக்கல்லையோ, ஆமாம், நல்லா செரிமணம் ஆகிறதுனா மூக்கல்ல தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் சீக்கிரமாக செரிமணம் ஆகும். ஸோ மூக்கல்ல ஒரு 5 5 10 நீங்கள் ஊட்டிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து டேரெக்டாக வாயில் அப்ளை பண்ணிடணும், டேரெக்டாக முழுங்க வச்சிட்டிங்கன்னு, முழுங்க வச்சுட்டு ஒரு 5 ml தண்ணி வச்சு விட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸில் வந்து அந்த பேர்டு வந்து ஒரு தெளிவாக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க ரெகுலராக ஒரு நாள் விட்டோ ஒரு நாளோ இல்லை ரெகுலராக நீங்கள் தர அந்த பேர்டுக்கு அந்த கட்டி வந்து தானாகவே விழுகுது. ரீசன் என்னென்னா, நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடலாம், சரி நம்ம சேனலில் கொடுக்கலாம், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்றது. ஏனோ தானோன்னு நான் சொல்ல விரும்பலை, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நம்பிக்கை இல்லைன்னா அதை பாருங்கள் இந்த பேர்டு தான் அது, மூக்காண்ட கூட உங்களுக்கு தெரியும் இப்போ தான் எல்லாம் கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் தெளிவாகிட்டு வராங்க, அந்த பேர்டு அப்படி தான் இருந்தது, இதான் உண்மை. அவர் சொன்னதை நான் பண்ணி பார்த்தேன், பேர்ட்ஸுக்கு வந்து நல்லா கேட்டது. அதே சமயம் நான் ஒரு 2-3 பேருக்கு சஜஷன் பண்ணி அவங்களுக்கும் சொன்னேன், அவங்களுக்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ ரைட்டு, நம்ம அப்போ இதை வந்து நம்ம ஒரு பெரிய வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். அதே சமயம் நம்ம இந்த வருஷம் எடுத்த பேர்ட்ஸுங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, ஒரு 15-17 நம்ம பேர்டு எடுத்திருக்கோம் மொத்தமாகவே. அதை வச்சுட்டு நம்ம இந்த வருஷம் ரேஸ் பண்ணலாம் அப்படின்றது. ரீசன் என்னென்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துறதுனால நம்ம வந்து இந்த வருஷம் சிக்ஸை வந்து அதிகமாக எடுக்கலை. எல்லா பேர்லேருந்துமே இருந்தால் ஒரு ஒரு சிக்ஸு ரெண்டு சிக்ஸு அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம எடுக்கலை, இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டிப்போம் அப்படின்றதுக்காக விட்டாச்சு. ஸோ பேர்ட்ஸை வந்து நல்லபடியாக பார்த்துக்குங்க, ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு நோய் வருது, 365 நம்ம கஷ்டப்பட்டு அந்த 3 மாதம் ரேஸுக்காக எல்லாருமே கஷ்டப்படுறோம். இதில் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு இல்லை, எல்லாருமே விளாட்ற கேம் அது, சரிசமமாக விளாட்றோம், பணக்காரங்க தான் விளாட முடியும், நடுத்தர மக்கள் விளாட முடியாது அப்படின்றதுக்காக இல்லை, எல்லாரையுமே இந்த கேமை வந்து விளாட வைக்கலாம், விளாட முடியும், உங்கள் பேர்டு எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வேண்டிக்கிறேன். அதே சமயம் பேர்ட்ஸை வந்து நல்லபடியாக பார்த்துக்குங்க, கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க. இது வந்து நான் வந்து எதுவுமே தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறது, எல்லாம் தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ
இந்த பேர்டு வந்து எல்லா இந்த மெடிசன் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு, நல்ல பேர்டு, நல்ல ரேட்டு கொடுத்து, நல்ல அமௌண்ட் கொடுத்து விடை எடுப்பீங்க. ஒரு ஒரு ஒருத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தீனி வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமலாம் கூட நம்ம கஷ்டப்பட்டு தீனி வாங்கி போடுவோம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம பேர்ட்ஸுங்களுக்கு செய்யணும். ஸோ இந்த ஒரு சின்ன ஃபால்ட்டுனால நம்ம பேர்ட்ஸுங்களை இழந்துடுறோம் இதனால். ஸோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக ரிசல்ட் இருக்குது, நல்லா கேட்குது. அதே சமயம் நம்ம நம்ம சேனலில் வந்து நான் இதுக்கு மேலே வந்து நிறையா வீடியோஸ் நோய் சம்மந்தமானது, பேர்ட்ஸை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறது, பேர்ட்ஸை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும், கிளைமேட்டுக்கு எப்படிலாம் நம்ம அதுங்களை வளர்க்கணும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெயில் அடிக்குது, நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி எதனா தார் பயந்ததுன்னா நீங்கள் வாங்கி பேர்ட்ஸுங்களை வந்து ஃப்ரண்ட் அப்பில் மூடிடலாம். அதே சமயம் பேர்டுங்கள்லாம் டஸ்ட்டு இதில் இருக்காங்க, பேர்ட்ஸுங்க எல்லாருமே வந்து குர்ஜியில் இருக்காங்க. அதே சமயம் உள்ளே தண்ணி வைக்காதீங்க ஈவினிங் டைமில், ஏன்னா அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த தண்ணியில் தான் இருக்குது. மறுநாள் காலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டஸ்ட்டாக இருக்கும். பேர்ட்ஸ் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால கூட பேர்ட்ஸுங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்காமல் போகும். ஸோ எல்லாருமே நல்லபடியாக பேர்ட்ஸை பார்த்துக்குங்க. இந்த ஒரு கடுக்காயின் தூள் அதை வாங்கி பேர்ட்ஸுங்களை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக ரிசல்ட் கேட்குது. ஸோ இது போல் உங்களுக்கு எதனா நோய்க்கு பற்றி எதனா தகவல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான மெடிசன் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக 365 நாள் கஷ்டப்பட்டு நம்ம ரேஸ் விடுறோம். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ரேஸ் விடுறோம், அதனால் யாருமே பேர்ட்ஸை இழந்துடாதீங்க. பேர்ட்ஸை மோஸ்ட் ஆஃபாக எல்லாருமே காப்பாற்றுங்க. அதுக்கான ஒரு ஒரு வருஷமும் புது புது நோய் வரதான் செய்யுது, நம்மளும் அதிலேருந்து மீண்டு வரதான் செய்கிறோம். நான் ஸோ எல்லாராலையும் முடியும், எல்லோரும் காப்பாற்றுவோம் பேர்ட்ஸை, எல்லோரும் நல்லபடியாக பேர்ட்ஸை ரேஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிங்க, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முக்கியத்துவம் தாங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.